இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பொருளாதாரம் அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட ஏழு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நேற்று மெய்நிகர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனும் இதில் பங்கேற்றனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இருதரப்பு உறவு இருநாடுகளுக்கு மட்டுமின்றி இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் முக்கியமானது என்று கூறினார் சர்வதேச அளவில் உயிர்கொல்லி நோயான கொரோனா தொற்றால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கிடையேயான ஒருங்கிணைந்த செயலாக்க ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் பிரதமர் தெரிவித்தார் தற்போது இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை மேம்படுத்த எல்லையில்லா வாய்ப்புகள் இருப்பதாகவும் இரு நாடுகளின் நல்லுறவை வலுப்படுத்த இதுவே சரியான தருணம் என்றும் அவர் கூறினார் இரு நாடுகளுக்கிடையேயான நல்லுறவு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கான முக்கிய காரணியாக உள்ளது என்று தெரிவித்தார் கோவிட் தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தமது அரசு எடுத்துள்ளதாகவும் கூடிய விரைவில் இதனால் ஏற்படும் மாற்றங்கள் வெளிப்படும் என்றும் கூறினார் கோவிட் தொற்றால் ஆஸ்திரேலியாவில் உயிரிழந்தவர்களுக்காக இந்திய நாட்டு மக்களின் சார்பில் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார் ऑस्ट्रेलिया समूह दिन मानव अट्ड नंबर पिछले कुछ वर्षों में हमारे सहयोग और तालमेल में अच्छी गति आई है यह सौभाग्य की बात है कि हमारे संबंधों की बागडोर का एक छोर आप जैसे सशक्त और विजनरी लीडर के हाथ में है मेरा मानना है कि भारत और ऑस्ट्रेलिया के संबंधों को और सशक्त करने के लिए यह परफेक्ट समय है परफेक्ट मौका है अपनी दोस्ती को और मजबूत बनाने के लिए हमारे पास असीम संभावनाएं हैं ये संभावनाएं है अपने साथ चैलेंजेज भी लाती हैं। கொரோனா தொற்று பாதிப்பு காலகட்டத்தில் சிறந்த ஆளுமையை வெளிப்படுத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் அப்போது நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் பங்களிப்பு எதிர்வரும் காலத்தில் மிகவும் அவசியமானது என்றும் அவர் கூறினார் கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட அப்போது அவர் விருப்பம் தெரிவித்தார் இதனிடையே இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஏழு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன டிஜிட்டல் பொருளாதாரம் இணையவழி பாதுகாப்பு தொழில்நுட்பம் கடல்சார் ஒத்துழைப்பு பாதுகாப்பு அறிவியல் ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக இந்த சந்திப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்